Hi, welcome to Healthy Home and Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து எலுமிச்சங்க ஊறுகாய் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு எலுமிச்சங்க இருக்கோ அந்த எலுமிச்சங்காயை நீங்க வந்து நல்லா கழுவி இந்த மாதிரி தடச்சு 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 இதல வெச்சிரணும். தண்ணியோட மட்டும் வைக்க கூடாது. இது கழுவி இருக்கே பாருங்க தண்ணி இருக்குது एक्चुअली இதல. இந்த தண்ணி எல்லாம் தடச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ட்ரையா ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணனும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி பச்சை காயை எடுக்காதீங்க. இந்த மாதிரி பழுத்த பழமா இருந்துச்சுனா ரொம்ப நல்லது. எனக்கு வந்து இங்க கிடைக்கல. அதனால வந்து பச்சை காய் தான் கிடைச்சிச்சு. அதனால பச்சை காய் போட்டீங்கனா என்னன்னா கசப்பு தன்மை அதிகமா இருக்கும். அதனால தான் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சை காய் எடுத்துருங்க. பழுத்த காயை வந்து யூஸ் பண்ணுங்க. இத வந்து கட் பண்ணிட்டு அது எப்படி பண்ணலாம்னு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி ஈரம் இல்லாத ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல நீங்க வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி தண்ணி இல்லாத இந்த பாத்திரத்துல வந்து கொஞ்சம் கூட ஈரமே இருக்க கூடாது அதுல வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டு நான் காமிக்கிறேன். நான் இந்த மாதிரி நாலா கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி ஷேப்ல தான் நான் கட் பண்ணிக்க போறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்க போறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பழத்தை வந்து நாலா போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீலவாக்கில் இந்த மாதிரி நாலா போட்டிருக்கேன். போட்டு இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம இதை உப்புல வந்து ஊற வைக்க போறோம். நம்ம கல்லுப்பு எடுத்துருக்குறோம். கல்லுப்பை போட்டு நீங்கள் வந்து உப்பு ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து நம்ம கடைசியில் தாளிப்போம். மிளகாத்தூள் போட்டு தாளிக்கிறதுனால உங்களுக்கு வந்து உப்பு வந்து இதாக இருக்காது. நல்லா நீங்கள் உப்பு சேர்த்து டெய்லி ஒரு நாலு நாள் வந்து நீங்கள் ஊற வைக்கணும். ஒவ்வொரு நாளும் உப்பு குளிக்கி குளிக்கி விட்டுட்டு இருக்கணும். இந்த போட்ட உப்பெல்லாம் வந்து நல்லா கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி போட்டு குலுக்கி குலுக்கி விட்டுருங்க. இது ஒரு நாலு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி நல்லா ஊறி இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து என்னன்னா நம்ம தாளிக்கும் போது நம்ம வேக வைப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் நினைக்கல எப்படி ஊற வச்சு இது பண்ணோன்னா எப்படி வந்து நம்மளால அந்த கடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கலாம். பட் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதனால உங்களுக்கு வந்து ஈஸியாக இதாகும். இது வந்து ஊறுறக்காகத்தான் நம்ம இப்படி வெட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அலுமினியம் எல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து உப்புல ஊற ஊற அது ஓட்டை ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு சில்வர் பாத்திரம் இல்லை பீங்கான் பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டு ஊற வைங்க. ஒரு நாலு நாள் கழிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயத்தையும் எடுத்து சும்மா வர வரன்னு வறுத்து இதை எடுத்து நல்லா இடிச்சுக்க போறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இதை வந்து கடுகு வந்து வறுத்து வச்சிட்டேன். இப்போ வெந்தயத்தையும் வறுத்து வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். இப்போது இதே பேனில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா எவ்வளோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு வந்து ஊறுகாய் வந்து உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலெலாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 3-4-5 மந்த்ஸ் வரையும் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம்.
विनीगर ना ऊतना आलरे वो एलुमचिंगा ऊरगा आलरे अब तम इन ना ना वो ऊरा वचर ना ऊरी कुछ नल ऊतिकल देवान अल्वक नल ऊतिकल इत पाती रे कुर पाटेट वो अभी पक्ष नाम इन वो सेतकल नहीं दूर एना सेतरी अव दूर रोम ना सूडाच नाम और रे टी स्पून कड़गे सेतको और टी स्पून कड़गे सेतको ना परियटो वंदय मुंदय कुछ सेतिक्रो कल टी स्पून कुछ वंदय सेतिक्रो इंजमा वो वर मिग सेतिक्रो अब ना कलर को करकाम रोम करकड़ा ओके इंब ऊर वचरिया वो इला नाम पड़पर ना पटेट काम करानूटे ना कला की विपे कला की कुछ वेगटो ऊरगा वो वंद वरण कुछ नर वो अरत वी पड़े वंरल इतनी ना कुटक इंस्टेज वो नाम अरे कड़गू वंद मेल अब तूव विटर इला कल अलचिंग ना वेग वर वि நல்லா வேகணும் வெந்து வரட்டும் இப்போ நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருச்சு இப்போ நல்லா மூடிய போட்டு நம்ம மூடி கொஞ்ச நேரம் நல்லா இத ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பாட்டல்ல வந்து ஃபில் பண்ணனும் சூடா மட்டும் ஃபில் பண்ணிராதீங்க பாட்டல் எப்பவுமே ஆறனதுக்கு அப்புறமா நல்லா நல்லா டைட்டா இருக்கிற பாட்டல்ல வந்து போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயை மேல அப்படியே ஊத்திடுங்க இந்த எண்ணெய் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஊறுகாட்டிட்டு போகாது वचिटीना त्री फोर मंथ्स कंपा वो अद्ले तीन उ सिक्स मंथ्स वरुका वो हेल्तिया नम्बर वीटल वो आरोग्यम एं विनीगर सेता नम आरोग्य उरगा वो एलुमिचिंगा उरगा वो नम्बे से वीडियो पिछड़ी लाइक पड़ेंगे शेर पड़ेंगे सब्सक्राइब पड़ेंगे नेक्स्ट वीडियो इन हेल्ती फूडा पाकल ना हेल्तिया समेंगे आरोग्यमा नेक्स्ट वीडियो पाकल बाय।